வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளைட் டிக்கெட்டை ஆன்லைனில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவது, ஆன்லைனில் நம்ம டேட் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை கவுண்டரில் போய்ட்டு அதாவது ஏர்போர்ட் கவுண்டரில் போய் நம்ம டேட் சேஞ்ச் பண்ணால் நல்லதா, டேட் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது பிடிப்பாங்களா, இது போல் எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து டேட் சேஞ்ச் பண்ணணும்னா டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான தனியாக ஃபீஸ் இருக்குது. அதோடய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2000லேருந்து 3500 வரைக்கும் டேட் சேஞ்ச் ஃபீ இருக்கும். இந்த டேட் சேஞ்ச் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக ஏர்போர்ட்டோடைய ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போய்ட்டு நீங்கள் பே பண்ணாலும் சரி, இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, எந்தெந்த மோடில் டேட் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது, ஏர்போர்ட்டில் ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கும், அங்கே போய் உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட்டை டேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் இண்டிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் புக்கிங்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர், அதாவது புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும், உங்களுடைய லாஸ்ட் நேமும், அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி கெட் ஐட்டினரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த பிஎன்ஆர் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுடைய டிக்கெட்லேயே இருக்கும், அதாவது புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படின்னா பிஎன்ஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர், உங்களுடைய லாஸ்ட் டைம் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஐட்டினரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் என்ன இருக்கும்னா, உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரில் எத்தனை ஃப்ளைட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இந்த பிஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளைட்டு தான் இருக்குது, அதாவது திருச்சி டு சென்னை. அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து செலக்ட் ஃப்ளைட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் போக விரும்புகிறீங்களோ அந்த டேட்டை வந்து மறுபடியும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீ போன் பண்ணுறேன், அதாவது 17 ஏப்ரல்லேருந்து 9 ஏப்ரலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். கிளிக் கொடுத்துட்டு செலக்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் அந்த நாளில் எந்தெந்த ஃப்ளைட் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். அதில் உங்களுக்கு எந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சரோட நேமும் ஃபேர் டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த ஃபேர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக்கப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11178 ரூபான்றது மொத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் டேட் சேஞ்ச் ஃபேர் இது எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபீஸ் வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். எப்படின்னா, நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணும்போது டேட் சேஞ்ச் ஃபீஸும் டேட்டோடைய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக இந்த ஃப்ளைட்டில் வந்து 17ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஃபேர் வந்துருக்கும். இது 9ஆம் தேதி வந்து ப்ரீபோன் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஃபேர் வரும். இந்த ஃபேர் டிஃப்ரென்சஸ் ப்ளஸ் டேட் சேஞ்ச் ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபேர் வந்து 5000 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட்டில் இருக்கிற ஃப்ளைட்டோடைய ஃபேர் வந்து 10000 ரூபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏற்கனவே பே பண்ண 5000லேருந்து மைனஸ் டேட் சேஞ்சோட ஃபீஸை வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. டேட் சேஞ்ச் ஃபீஸ் வந்து 2000 ரூபீஸ் வச்சிங்கன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து உங்களுக்கு 3000 ரூபீஸ் இருக்கும். அந்த 3000 ரூபீஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பண்ண ஃபேர்லேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிக்கெட் ஃபேர் வந்து 10000 ரூபீஸ்னால் 10000 - 3000, அப்போ நீங்கள் வந்து 7000 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளைட் டேட் சேஞ்சுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் இந்தியோ ஏர்லைன்ஸில் ஆன்லைனில் டேட் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சாலே மீதி இருக்க ஏர்லைன்ஸில் ஈஸியாக வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ஏர்லைன்ஸ்லையும் இதே ப்ரொசீஜர் தான் கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.